பனிரெண்டு ஆண்டு காலம் உருண்டோடி விட்டது. இன்றைக்கும் ஈழத்தில் எங்கள் தாய்கள் கற்பிக்கப்பட்டது, எங்கள் தங்கைகள் கற்பு சூறையாடப்பட்டது. கோயில்கள் மீதும் கொத்து குண்டுகளை, பாஸ்பரஸ் குண்டுகளையும், ஏவுகணைகளையும், ஆட்லரி பீரங்கிகளையும் கொண்டு எம் மக்களை அழித்து வைத்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசு கொக்கரித்து கொட்டமடித்து நின்றார். ஆனால் இன்றைக்கு இயற்கை அவனுக்கு தண்டனை வழங்கியிருக்கிறது. எந்த ராஜபக்ச குடும்பத்தை சிங்கள பௌத்த விகாரிகள் தூக்கி சுமந்தார்களோ, எந்த பௌத்த புத்தன் தமிழர்களை விரட்ட வேண்டும் என்று கொக்கரித்தானோ, அதே சிங்கள பௌத்தனை நேற்று, அதே சிங்களர்கள் நேற்று வீதிக்கு வந்து விரட்டினார்கள். நாங்கள் தொலைக்காட்சியிலே பார்க்கின்ற போது உண்மையிலே எங்களுக்கு எவ்வளவு ஆடுனீங்க, எவ்வளவு ஆட்டம் போட்டீங்க, இதை பார்க்கின்ற போது நாங்கள் என்றைக்காவது இயற்கை ஒரு நீதியை தராதா என்று ஏங்கியவர்களுக்கு சற்று ஆறுதல் தருகிறது.